அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல இறந்ததுனால அடுத்து வந்து யாரு ரூலரா வருவாங்கிறது யாருக்குமே தெரியாம ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருந்தப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த கரிகால சோழன் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன குழந்தை. சோ அந்த சின்ன ஒரு 5-6 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருக்க குழந்தை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து நம்ம கொல்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்றாங்க. ஒரு 10 வருஷம் ஆகுது. சோ ஒரு 17 வயசு பையனை வந்து ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. சாலையை வந்து தீ வைக்கிறாங்க. கரிகாலன் வந்து கூடவே சேர்ந்து எரிஞ்சு போகட்டும். பட் கரிகாலன் வந்து அந்த நேரத்துல கரிகாலன் ஒரு 17 வயசு பையன், ஒரு டீனேஜர் வந்து என்ன ஆகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, அந்த தீல இருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. மிலிட்டரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு வெறி அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு மேட் மேன், ஒரு பைத்தியக்காரன் வந்து ஒரு அடையணும் அப்படின்னு நினைச்சா சில பேருக்கு ஒரு வெறி வரும். சோ அந்த மாதிரி வந்து வெறியில வந்து மொத்த இடத்தையும் பிடிக்கிறாங்க. பிடிக்கிறத பண்ணிட்டு அவங்க மிகப்பெரிய ஃபீட்டே என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க 13 படை தளபதிகள் ஆப்போசிட்ல ரெண்டு மிகப்பெரிய கிங்டம், அத்தனை பேரையும் அந்த போர்ல தோக்கடிக்கிறாங்க. அதுவும் சாதாரணமா தோக்கடிக்கல, அத்தனை பேரையும் கழுத்து அறுத்து சங்கறுத்து தோக்கடிக்கிறங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. அதுக்கப்புறம் கட்டபொம்மை கோட்டையில வந்து காலடி வச்சது கண்ணுக்குட்டி, கெட்ட வழி போனதில்லை இது அப்பா நமீராத சிங்கக்குட்டி.